ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவிஜுன்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிக்கெட் டு ஃபினாலில் எட்டாவது டாஸ்க். இதை வந்து யார் வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிரவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஒன் அண்ட் ஒன் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இது வந்துட்டு அவங்க சேலஞ்ச் பண்ணிக்கிறதா இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மற்றவங்களை சேலஞ்ச் பண்ணுறதா அப்படின்ற விஷயங்கள் தெரியல. பட் இங்கே வந்துட்டு கூட்டணி பிரிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அமுதவனன் வந்து விக்ரமன் சொல்கிறாப்புல, மைனா வந்து கதிரவன் சொல்கிறாங்க, அசீம் வந்து சிவனை கேட்குறாப்புல, நீங்கள் வாங்க என் கூட அப்படின்போது சிவன் மறுத்துடுறாங்க, நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரச்சதா வேணும். ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது மைனா வந்துட்டு நேக்கப் பண்ணுற பற்றியா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்போ அசீம் சொல்லிடுறாரு, இல்லை இல்லை ரச்சிதா சிவன் அந்த கூட்டணி உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சிவின் ஏன் ஏழு கேம்லேயும் எங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து கூட்டணி உடைக்கணும்னு சொல்லுவீங்களான் கேட்குறாங்க. ஏழு கேமில் முதல்ல வந்துட்டு கூட்டணி எங்கே இருந்துச்சு, எல்லாம் தனித்தனியாக விளாண்டுட்டுருக்காங்க, சொல்கிறது ஒரு பொய், ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமுதவனன் கிட்டே கேட்குறாங்க போல இருக்கு, ஏன் நீ வந்து அசீம் கிட்ட சேர்ந்துக்க வேண்டியதானே அப்படின்னும் போது அவர் சொல்லிடுறார், இல்லை இல்லை எனக்கு அவர் கூட கூட்டணி சேர்றதுக்கு விருப்பம் இல்லை, அவருக்கும் என்கிட்ட சேர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்புல. அப்போ அசீமுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுது, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி பிளான் பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. அப்போ இங்கே எல்லாருமே அவங்கவுங்க பலத்தை வச்சு எல்லோரும் சேஃப் சேஃபாக டீம் பிரிச்சுக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கத்துறாப்புல அதோட அந்த ப்ரொமோ முடிக்கிறாங்க. ஸோ பயங்கரமான ஃபேவரிசம் எக்கச்சக்கமாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரச்சிதா சிவின் பண்ணுற வேலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நேற்று நம்மளுக்கு வந்து அந்த ஒன் ஹவர் எபிசோடில் வந்துட்டு சிவின் பேசின விஷயங்களை காமிச்சாங்க. பட் சிவின் அமுதவானன் ரச்சிதா மூணு பேருமே சேர்ந்து ஒரு சில தில்லுமுழு வேலைகள், அதாவது அசீம் இறங்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேலைகள் எல்லாமே நம்மளுக்கு 24/7 பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட்டு ஃபில்லால் நிறைய விஷயங்கள் குளறுபடியாகவே இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு டாஸ்க் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணுறாரு பிக் பாஸ், ஒரு சில பேருக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸ் அப்படியே மாற்றிக்கிற விஷயங்களும் நடக்குது. அது அமுதவானனுக்கும் சரி சிவனுக்கும் சரி இன்னும் ஒரு சில விஷயங்களாக போயிட்டுருக்கு. இது ஏன் அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்றைக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா விக்ரமன் தொடர்ந்து நைட்டு ஃபுல்லாக மிதித்து பஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இறங்கிட்டாப்பில், அதுக்கப்புறம் திரும்ப பசர் மேலே ஏறாரு. அப்போ பிக் பாஸ் நடுவில் என்ன சொல்கிறாங்க, ஏன் இறங்குனீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து பசர் அடிக்கிறாங்க, ஒன்றுமே புரியல, இறங்கினா அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க, இறங்கினதுக்கப்புறம் திரும்ப ஒருத்தன் கண்டினியூ பண்ணால் அவுட்டு கிடையாதுன்றாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூத்தாக இருக்குது. சரி நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இந்த ரச்சிதா சிவன் இந்த கூட்டணி உடையவே உடையாதா? அசீம் இது வரைக்கும் யார் கூடையாவது கூட்டணி வச்சு இதுதான் என் கூட்டணி சொல்லி இது வரைக்கும் போயிருக்க பாருங்கள், கிடையவே கிடையாது. நான் வந்து தனியால் தான் வந்தேன், நான் இப்போ தனியால் தான் போவேன் வெளியே, எனக்கு இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் போகிறாப்புல. அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது. சரி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே.